இவங்க பார்த்தேன் குரான்ல லுக்மான் ஒரு ஆள் வந்து அவருக்கு ஒரு கபர் வேணுமே, அதை வச்சு ஏதாவது பண்ணலாமே, அதை வச்சு உறுதியில் போடலாமா, நிறைய பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அவர் ஒரு கபர் கட்டிருக்கிறாங்க. எங்க கட்டிருக்கிறாங்க? லுக்மானுக்கு வந்து கபர் வந்து அது தபரியா. அந்த ஊர்ல அந்த தர்காக்கு இருக்கீங்க ஜாஸ்தியா இருக்காங்க வழங்குது. அந்த தபரியாங்கிற ஊர்ல என்ன பண்ணிட்டாங்க, இதுதான் லுக்மான், லுக்மான் அங்கதான் போயிருக்காரு. பாருங்க, லுக்மான் அங்கதான் போயிருக்காரு, சுலைமான் அங்கதான் போயிருக்காரு, ஆலம் அலிஸ்லாம் அங்கதான் போயிருக்காங்க, எல்லாம் மாஜி முடிஞ்சவங்க அங்கதான் போயிருக்காங்க. ஒரு ஊருக்கு இருக்கணும் அவ்வளவு வேலை பண்ணிருக்காங்க. எல்லா நல்லவங்க பேர்லயும் கபர் கட்டி வச்சிருக்கிறாங்க. அதுல இந்த தபரியாங்கிற ஊர்ல பாத்தீங்கன்னா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அங்கேயும் ஒரு கபர் கட்டிருக்கிறாங்க. ஏமனுக்கு, ஏமனுக்கு போனீங்கல்ல அங்க ஒரு கபர் இருக்கு லுக்மானுக்கு, கபர் லுக்மான், லுக்மானுடைய தர்கா என்று சொல்லி ஏமன்லையும் ஒரு கபர் இருக்கிறது. அதே மாதிரி தபரியாங்கிற ஊர்லயும் அதுவும் கபர் இருக்கு ஒரு ஆளுக்கு. இப்படி அதே மாதிரி அபு உபைதா அல் ஜர்ரா பெரிய சஹாபி, அதாவது 10 சொர்க்கவாசிகள் அவர் ஒரு ஆளு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீனு ஹாலிகள் உம்மா, இந்த உம்மத்திலேயே ரொம்ப நம்பிக்கையானவர் என்று பாராட்டி சொன்னாங்களே, அப்படிப்பட்ட ஆளு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுட்டு எல்லாரும் ஓடக்கூடிய போர்க்களங்கள்ல எல்லாம் கூட நின்று தைரியமா நின்ற மாவீரர், விரல் விட்டு எண்ணக்கூடிய இஸ்லாமிய வீரர்கள் மாபெரும் வீரர் யாரு, அபு உபைதா அல் ஜர்ராஹ் அவர்கள். பெரிய வீரராகவும் தைரியசாலியாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாகவும் இருந்தவங்க. அந்த அபு உபைதா அவங்களுடைய கபர் எங்க இருக்குன்னு எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா, புஹைராங்கிற ஊர்ல வந்து அபு உபைதாவுடைய கபர் ஒன்று, பக்கத்தில் ஒரு பொம்பளை கபர் ஒன்று இருக்கு, அவர் பொண்டாட்டி கபர்னு வச்சிருக்காங்க. புகைராங்கிற ஊருக்கு போனோம்னா அவரே ஒரு மனைவிக்கும் சேர்த்து ரெண்டு கபரை போட்டு, இதான் அபு உபைதா, இதான் அவருடைய ஒய்ஃபு அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜோர்டானுக்கு போன அங்கே இருக்காரு அவரு, புகைராவில இருக்காரு. ஜோர்டானுக்கு போன அப்படின்னு சொன்னா ஜோர்டான்லயும் அபு உபைதா ஜர்ராஹ் அவர்களுக்கு என்ன இருக்கு, கபர் இருக்கிறது. அதே மாதிரி பீசாங்கிற ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு போன அப்படின்னு சொன்னா அங்கேயும் அவருக்கு வந்து கபர் இருக்கிறது. ஆனா உண்மையில என்னன்னு கேட்டா அது மாத்திரம் இல்ல, லாதக்கையான்னு ஒரு ஊர் போட்டிருக்காரு, அந்த ஊருக்கு போறாரு, அங்கேயும் வந்து கபர் இருக்கு, நாங்கெல்லாம் போய் பார்த்தோம் எழுதி வச்சிருக்காரு. யாரு இவனு பத்துதா சொல்றாரு, அந்த லாதக்கையா நாலு இடத்துல அபு உபைதா அல் ஜர்ராஹ் அவர்களுக்கு கபர் எங்க கட்டி வச்சிருக்காரு. நல்ல சகாபி, பெரிய சகாபி, ஒரு சிறந்த சகாபிங்கும் போது அவர் பேர்ல தர்கா கண்ண நல்ல வருமானம் வரு, மக்களை நல்லா ஏமாத்தலாம் அப்படிங்கறதா என்ன பண்ணிருக்கிறாங்க, நாலு ஊர்ல அவருக்கு தர்கா போட்டுக்கிட்டாங்க. அப்ப எந்த மாதிரி வந்து லாதுக்கியாங்கிற ஊர்ல ஒண்ணு, பேசாங்கிற ஊர்ல ஒண்ணு, புகைராங்கிற ஊர்ல ஒண்ணு, ஜோடான்ல ஒண்ணு, இப்படி வந்து நாலு ஊர்ல அவருக்கு கபர் இருக்கிற பாக்குறோம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்க அதுவும் தபுரியா வந்துடுறாங்க. இந்த தபுரியா ஊருக்காரங்க அபு ஹுரைரா கபரை போட்டுக்கிறாங்க. சுலைமான் நபி கபர், மாஜுடைய கபரு, ருக்குமானு கபரு, எல்லாத்துக்கும் இந்த கபரு குத்தகை எடுத்த மாதிரி அந்த தபுரியாங்கிற ஊருக்கு போனோம்னு சொன்னா அபு ஹுரைரா கபரு போட்டுக்கிறாங்க. அங்கே அபு ஹுரைரா அடக்கம் பண்ணிருக்காரு. அதே நேரத்தில் வந்து அகீக்குங்கிற இடத்துலயும் அவர் கபர் போட்டிருக்காங்க. உண்மையான அவருடைய கபர் வந்து ஜன்னத்துல் பக்கியில் இருக்குது. அவர் உண்மையான கபர் வந்து அடக்கம் செய்த கபர் வந்து மதீனாவுல ஜன்னத்துல் பக்கி என்று சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த ரசூலுல்லா காலத்துல கபர்ஸ்தானா இருந்து பாருங்க, அந்த ஜன்னத்துல் பக்கியில அவருக்கு கபர் ஒரிஜினலா இருக்கு. அவர் அங்கதான் இறந்து போனார், அங்கதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் ஜன்னத்துல் பக்கியில அங்க ஒரு மதீனாவில் ஒரு கபர் இருக்கிறது. அக்கீக்குங்கிற ஊர்ல ஒரு கபரை போட்டிருக்கிறாங்க. தபரியாங்கிற ஊர்ல இவ்வளவு தெளிவா தெரிஞ்சு இந்த ஊர்ல தான் அடங்கி இருக்கிறான்னு தெரிஞ்சியும் கூட அவருக்கு ரெண்டு இடத்துல கூட போட்டுவிட்டாங்க. தெரியாத ஆளுக்கு நாலு இடத்துல போட்டா பரவாயில்ல, தெரிஞ்சு இருக்கு இங்கதான் அடக்கம் பண்ணி இருக்கிறாரு. அவர் பேர்ல கூட என்ன பண்ணிவிட்டாங்க, இப்படி ரெண்டு கபரை போட்டிருக்கிறாங்க. அகீகாங்கிற ஊர்லயும் தபரியாங்கிற ஊர்லயும் பாக்கிறோம். அதே மாதிரி வந்து சக்கீனாண்டு அலிரலியலானுடைய பேத்தி, அந்த சக்கீனா அவங்க அலிரலியா பேத்திங்கிற பேர்ல ஒரு கபர் எங்க போட்டிருக்கிறாங்க கேட்டா, அது தபரியாவில். பாருங்களேன், இந்த தபரியாங்கிற ஊர் தான் இந்த கபரை உற்பத்தி பண்ணிருக்கு, நாட்டுக்கு உலகத்துக்கே உற்பத்தி பண்ணமா தெரியுது. அதே நேரத்தில் அவங்களுடைய இந்த சக்கீனாங்கிற அலிரலியாருடைய பேத்தியுடைய கபர் வந்து உண்மையில மதீனாவில் இருக்குது. ஒரிஜினலா அவங்க மதீனாவில் இருந்தாங்க, அவங்க கபர் தான் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதே அவங்க பேர்ல மதீனாவில் ஒரு கபர் இருக்கிறது. அதே மாதிரி எங்க ஒண்ணு தபரியாவில் ஒரு கபர் இருக்கிறது, அதையும் நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடைய கபர் வந்து டமாஸ்கஸ்ல இருக்குது, திமிஸ்கில். ஆனால் உண்மையில மதீனாவில் தான் அவங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க. மதீனாவில் அவங்க கபர் இருக்கணும், அடையாளம் இருக்கா இல்லையான்னு தெரியல. மதீனாவில் அவங்க மூத்தா போனாங்க, அதுக்கு வரலாறு இருக்கிறது. ஆனால் அவங்க மதீனாவிலேயே உண்மையில கபர் இருக்குது. உண்மையான கபர் மதீனாவில் இருக்கணும் தெரியாம இருக்கலாம். மதீனாவில் அவங்க மூத்தா போனாங்கன்னா அவங்க கபர் மதீனாவில் இருக்க வேண்டும். ஆனால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன பண்ணிட்டாங்க, டமாஸ்கஸ்ல கொண்டு போய் அவருக்கு ஒரு கபர் சிரியாவில் கொண்டு, மதீனா எங்க சிரியா எங்க தூக்கிட்டு போற காலம் அதெல்லாம் அப்படிப்பட்ட காலம் கிடையாது, அங்க ஒரு கபரை போட்டு வச்சிருக்கிற பாக்குறோம். அதே மாதிரி மஹானிபுன் சாயிதா என்ற ஒரு சஹாபி,
அவருடைய கபரையும் என்ன பண்ணிருக்காங்க, டமாஸ்கஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. உண்மையிலே வந்து சஜஸ்தான்ங்கிற ஊர்ல தான் அவருடைய கபர் இருக்குன்னு சொல்றாங்க, அதை பாக்குறோம். அதே மாதிரி உமர் பின் கத்தாப் அவர்களுடைய மகன் உபைதுல்லா, உபைதுல்லா என்பவருடைய கபரை வந்து ஹிம்ஸ்ங்கிற ஊர்ல வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர் சிஃபின்ங்கிறதுல ஈராக்ல கொல்லப்படுறாரு, அங்கதான் அடக்கம் செய்யப்படுறாரு. சிஃபின் போர் நினைச்சில மாவியாவுக்கும் அழிக்கும், அந்த யுத்தத்தில் பங்கெடுத்தவர் கொல்லப்பட்ட ஒருத்தர். அவருக்கு ஹிம்ஸுக்கு சம்பந்தம் கிடையாது, அங்க ஒரு கபர் இங்க ஒரு கபர், அப்படி அவருக்கு பேர்ல ரெண்டு கபரை போட்டு வச்சிருக்கிறாங்க, அதை பாக்குறோம். அதே மாதிரி ஹப்சா, ஹப்சாண்டா யாரு, உமர் அலிலானுடைய மகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி. அவங்களுடைய அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க என்று கேட்டா, ஹிம்ஸ்ங்கிற ஊர்ல கபர் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில வந்து இது என்னன்னு கேட்டா, வேற ஒரு ஹப்சா, அதாவது மாதிபுன ஜபலுடைய சகோதரி ஹப்சா ஒருத்தங்க இருந்திருக்கிறாங்க, அவங்க அந்த ஊர்ல வச்சிருக்கிறாங்க, அவங்க தான் மூத்தா போயிருக்கிறாங்க. அந்த ஹப்சான்னு வச்சிருந்த ஆள் மாறாட்டம் பண்ணி, இது உமர் அலிலானுடைய மகள் ஹப்சா அப்படின்னு எழுதி வச்சுக்கிறாங்க, அதை பாக்குறோம். அதே மாதிரி ஒய்சுல் கரணி என்பவருக்கு வந்து நாலு ஊர்ல கபர் இருக்கு. ஒய்சுல் கரணிங்கிறவருக்கு நாலு ஊர்ல கபர், எங்க இருக்குன்னா ஜாபியாங்கிற ஊர்ல ஒரு கபர் இருக்குது, அதே நேரத்தில் ரஃபாண்ட ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு கபர் இருக்கிறது. இஸ்கந்தரியாண்ட ஒரு ஊர்ல ஒரு கபர் அவருக்கு போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தியார் பக்ருங்கிற ஊர்ல ஒரு கபர் அவருக்கு, நாலு ஊர்ல ஒய்சுல் கரணி என்பவருக்கு இவர் தான் அங்கதான் அடங்கி இருக்கிறார் சொல்லி நாலு ஊருக்காரங்க சொந்தம் கொண்டாடுறாங்க. அப்ப இப்படி கட்டி வச்சுக்கிறத பாக்குறோம். வரலாற்று காலத்துல வாழ்ந்த ஒரு உமர் பின் அப்துல் அசீஸ், ஒரு மன்னர், நல்லாட்சி நடத்தியவர், அவர் கபரையெல்லாம் சண்டை வர தேவையே இல்லை. அட்ரஸ் இல்லாத ஆள் கிடையாது. ஒரு அந்த ஆட்சி செஞ்ச அந்த 12 கலீஃபாக்கள்னு சொல்ற மாதிரி ஒரு ஆள் இவர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு வந்த 12 ஆட்சியாளர்களில் இவர் உமர் பின் அப்துல் அசீஸ் என்பவர் ஒரு ஆள், இரண்டாம் உமர் என்று இவர் வரலாற்றில் சொல்லப்படுகிறார். அவருடைய கபர்லையாவது கருத்து வேறுபாடு இல்லாம, ஒரு ராஜாவா இருந்திருக்காரு, மன்னரா இருந்திருக்காரு, இந்த தான் சொல்ல வேண்டியதானே. அவருக்கு நல்ல ஒரு கிரெடிட் இருந்தா என்ன பண்ணிவிட்டாங்க, கொஞ்சம் கூட கூசாம அடிச்சிருக்காங்க. அந்த உமர் பின் அப்துல் அசீஸ் சொல்றமே, அவர் எந்த ஊர்ல மூத்தா போனா எனக்கு தெரியும், ரெக்கார்டு இருக்குமே, அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. அவர் இங்கே மூத்தா போயிட்டு போறாரு, நாங்க இங்க ஒரு கபரை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தைரியமாக அவருக்கு என்ன பண்றாங்க கேட்டா, நக்கீரா, நக்கீரான்னு சொல்லி ஒரு மலை அடிவாரத்துல உமர் பின் அப்துல் அசீஸ் உடைய கபருன்னு போட்டிருக்காங்க. உண்மையில் அவர் மௌத்தா போனது சம்ஆன்ங்கிற இடத்துல, அவர் மன்னரா இருந்தாரு, கிரிக்கார்டு இருக்கு, அவர் ஆட்சியாளரா இருக்கு, ஜனாதிபதியா இருக்கும் போது மௌத்தா போறாரு. சம்ஆன்ங்கிற இடத்துல அவர் மௌத்தா போனாரு, கபர் உண்மையில இருக்கு. உண்மையில உமர் அப்துல் அசீஸ் அந்த ஊர்ல கபர் இருக்கிறது. இவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்க இன்னொன்று கூட இருந்தா இருந்துட்டு போதுன்னு சொல்லிட்டு நக்கீராங்கிற ஊர்ல கொண்டு போய், இதான் உமர் பின் அப்துல் அசீஸ், அவர் பேர்ல அப்படி கபரை போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி சாலிஹ் நபி, சாலிஹ் நபி கபர் எத்தனை இடத்துல இருக்குன்னு பாருங்க. சாலிஹ் நபியுடைய கபர் வந்து கின்சரின், அந்த ஊர் வாயில் நுழைய மாட்டேங்குது, கின்சரின்ற ஒரு ஊர், வெளிநா அந்த அஜமி ஊர், அந்த ஊர்ல ஒரு மலை ஒன்று இருக்கலாம், அந்த மலை அடிவாரத்தில் இதான் சாலிஹ் நபியுடைய கபருன்னு போட்டு அங்க அந்த ஒட்டகத்தினுடைய காலடி மாதிரி செதுக்கி வச்சுக்கிறாங்க அந்த மலையில. இதான் அந்த சாலிஹ் நபி ஒட்டகம் நடமாடின காலடி சுவடுன்னு வேற, அதுக்கு ஒரு கதை வேற என்ன பண்ணிட்டாங்க, செதுக்கி வச்சுட்டு இதான் இங்க செதுக்கி வச்சுக்கிறாங்க. இல்ல ஆதமலைன்னு பார்த்துருக்கீங்களா இல்லையா, இலங்கையில ஒரு மலையை காட்டி இது ஆதமலை சொல்லாம் வந்து நின்ற மலைன்னு சொல்லி பாதம் மாதிரி இருக்குது, ஒரு பாதம் 15 மாதிரி இருக்கு. அது மாதிரிலாம் செதுக்கி அது மாதிரி உண்டாக்குற பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, இந்த காலத்துல ஒன்றும் உண்டாக்கி இருக்கிறான். ஆதமலை சொல்லாம் காலை வச்சாங்களா அப்படி அடையாளமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆதமலைன்னு அந்த மலைக்கு பேர், நம்மளுக்கு ஆதமலைன்னு சொல்லுவாங்க, அது ஆதமுடைய எதும்பாங்க. இந்துக்கள் என்ன செய்வாங்க, சிவனடி பாதம் சொல்லுவாங்க, சிவனுடைய பாதம் நம்ம ஆதமலை இஸ்லாம் பாதம் நம்ம ஆளுக்கு அது சொந்தம் கொண்டாடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்துக்கள்லாம் இல்ல சிவனுடைய பாதம், சிவன் அங்கே வந்து இறங்கினாரு அது சிவனுடைய பாதம் அப்படிம்பாங்க. புத்தர்கள் என்ன புத்தருடைய பாதம்ன்றாங்க. கிடைச்ச ரெண்டு பாதம் அந்த மலையில பதிஞ்சிருக்குது, அது மூணு பேர் சொந்தம் கொண்டாடுறாங்க. மூணு பேர் அங்கே இருக்குது, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க, சிங்கள புத்தர்கள் இருக்கிறாங்க. புத்தர்கள் வந்து புத்தருடைய பாதம்ங்கிறாங்க, இவங்க என்ன பண்றாங்க ஆதம் அலை இஸ்லாமுடைய பாதம்ங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பாதம் இதெல்லாம் வந்து மலையில ஒரு மனசு வச்சா பாதம் பதியுமா, அந்த இடத்துல மட்டும்தான் பதியுமோ, அவருடைய பாதம் உண்மையில பதியக்கூடிய எங்க வேண்டாலும் பதிஞ்சிருக்கணும் அப்படிதானே இருக்கணும். அது மலையில மலையில ஒரு ஒரே ஒரு இடத்துல மட்டும் இப்படி பதிஞ்சு வச்சா செஞ்சதா உண்மையில நடக்கும்போது உண்டானதா, மலையில எப்படி பாதம் பதியும், மலையில வந்து காலை வச்சா அப்படி அச்சு விழுந்துருமா, அப்படி விழுந்தா எங்க வேண்டாலும் விழுந்திருக்கணும். எங்கன்னு பார்த்தாலும் மலை முழுசு அப்படியே பாதம் பாதமா நடந்து போன மாதிரி இருந்தா அவர் நடந்து போன அடையாளம் அப்படியே சொல்லணும். அப்படி இல்ல ஒரே ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் செதுக்கி வச்சா செட் அப் செஞ்சிருக்கிறான், செய்ய முடியாது. அப்படி கால் அடையாளம் மாதிரி இப்படி செதுக்கி செதுக்கி புள்ளி புள்ளியா வச்சு அம்மி குத்துறவனு கூட செஞ்சுட்டு போயிடுவானே, அம்மி குத்துவன் அவனை கூப்பிட்டு ரெண்டு பாதஞ்சு இருக்குதான் செதுக்கிட்டு போயிட போறான். இந்த மாதிரி பாறைகள் இப்படி பாதங்களை செதுக்கி வச்சுக்கொண்டு இது சீதையுடைய பாதம், ராமனுடைய பாதம் அவங்க சொல்ற மாதிரி என்ன செய்யறாங்க, கோடியக்கரை காட்டுல கூட என்ன இருக்கு ராமனுடைய பாதம் வச்சுட்டு காட்டுறாங்க. அதெல்லாம் நம்ம செய்யலாம், யார் வேண்டாலும் செய்யலாம்.
கொஞ்ச நாளைக்கு முந்தினதா இருந்தால் அதுல இயற்கை மாதிரி தெரிஞ்சு போயிடும். செதுக்குன்னா அன்னைக்கு வேண்டா தெரியும், ஒரு மூணு மாசத்துக்கு புதுசு மாதிரி தெரியும். மூணு மாசம் யாருக்கெல்லாம் படாம மறைச்சிட்டு வைங்க, அப்புறம் நாலாவது மாசத்துலாம் ரொம்ப காலத்துக்கு உள்ளது மாதிரி காட்டிவிடலாம். மேலே இதெல்லாம் பேஞ்சிக்கிஞ்சு ஒரு மாதிரியா போச்சுன்னா அது இயற்கையில் இந்த பாதம் பதிஞ்ச மாதிரியே செட்டப்பில் தெரியும். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா மலையில் வந்து ஒட்டகணிக்கு ஒட்டகத்தினுடைய அந்த தடம் இருக்குல்ல, அது அந்த காலை அப்படி பதம் மாதிரி நோண்டி வச்சுக்கிட்டு இங்கே வரங்க ஒட்டகனுடைய பாதெல்லாம் பதிஞ்சிருக்குது, இதான் வந்து சாலி நபி கபரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாலி நபி கபரை வந்து கென்சிலுங்கிற ஊரில் அது பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி யமன் அங்க ஒரு கபரவரத்துக்கு இருக்கிறது, மக்காவில் வேற இருக்குது, சாலி நபிக்கு வந்து மக்காவில் கபர் வச்சிருக்கிறாங்க, அதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து சாதிபுன உபாதா என்ற சஹாபிக்கு வந்து டமாஸ்கஸ்ல ஒரு கபர் இருக்கிறது, மதீனாவில் ஒரு கபர் இருக்குது. சாதிபுன உபாதான்னு ஒரு சஹாபி, அவருக்கு மதீனாவிலையும் கபர் இருக்குது, திமிஸ்கிலையும் கபர் இருக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த யாக்கூத்து புன அப்துல்லாங்கிற அந்த அறிஞர் உலகத்தையெல்லாம் சுத்தி வந்தாரு பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா ஒரு அழகான ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு, அழகான ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா பல ஊருக்கு போறாருல, இப்ப திமிஸ்க்கு நான் போனேன், திமிஸ்க்கு போனேன்னு சொன்னா அதுல என்ன பண்றாரு, அவர் சொல்ற வரிசையா சொல்றாரு, உம்மு ஆத்திகாங்கிறவங்களுடைய கபர் இருக்கிறது, அதே மாதிரி வந்து அதுல காட்டுறாரு பிலாலுடைய கபர் இருக்கிறது, காபுல் அஹபாருடைய கபர் இருக்குது, ரசுல்லாவுடைய மனைவிமார்கள் ஒரு மூணு பேருக்கு கபர் போட்டு வச்சுக்கிறாங்க திமிஸ்கில, பாத்திமாவுடைய அடிமை பெண்ணா இருந்த ஃபில்லாங்கிறவங்களுடைய கபர் ஒன்று இருக்குது, அபுதர்தாவுடைய கபர் ஒன்று இருக்குது, எல்லாம் சஹாபிகள், உமுதர்தாவுடைய கபர் ஒன்று இருக்குது, ஃபலாலாங்கிற ஒரு சஹாபியுடைய கபர் ஒன்று இருக்குது, சஹலிபுனு ஹல்லலியாவுடைய கபர் இருக்குது, வாசிலாபின் அஸ்கவுடைய கபர் இருக்குது. ஒரு ஒரு ஊர்ல உலக சஹாபாக்கள் கபர், மதீனாவில் உலக சஹாபாக்கள் கபர் இருந்தா ஓகே வாழ்ந்த ஊர்னு ஒத்துக்கலாம். டமாஸ்கஸ்ல போய்கிட்டு உள்ள சஹாபாக்கள் மொத்தம் அங்க இறக்குமதி ஆன மாதிரி பண்ணிருக்காங்க, எல்லாம் சஹாபி பதவியை போட்டுக்கிட்டு. அதே மாதிரி வாசிலாவுக்கு கபர் இருக்கிறது, அவுசிபுன் அவுசுங்கிறவங்களுக்கு இருக்கிறது, அவனும் சஹாபி தான், உம்முல் ஹசனுக்கு வந்து கபர் இருக்கிறது, அலிபுன் அப்துல்லா இபின் அப்பாஸ் இபின் அப்பாசுடைய பேரனுக்கு கபர் இருக்கிறது, சல்மான் இபின் அலிபுன் அப்துல்லா இபின் அப்பாஸ் இந்த பேரனுடைய மகன் கொள்ளு பேரனுக்கு அங்க கபர் இருக்கிறது, உம்முல் ஹசன் பின் அலி அலியுடைய மகள் உம்முல் ஹசனுக்கு அங்க ஒரு கபர் இருக்கிறது, ஹதீஜா பின் ஜெயின்லாபுதீன் அவங்க ஜெயின்லாபுதீங்களுடைய மகள் ஹதீஜாவுக்கு ஒரு கபர் இருக்கிறது, சகீனாவுக்கு இங்க ஒரு கபர் இருக்கிறது, உண்மையில் அது மதீனாவில் இருக்குது. அதே மாதிரி முகமது பின் உமர் பின் அலி பின் அபி தாலிப் அவங்களுக்கு அவங்க கபர் அங்க வச்சிருக்கிறாங்க, உயிசுல் கரணி கபர் வச்சிருக்கிறாங்க. இப்படி வரிசை அந்த கபர் எல்லாம் போட்டு சொல்றாரு. இது எல்லாமே கட்டுக்கதையா தெரியுது. இவங்க வச்சுக்கிற இந்த கபரையும் இந்த எண்ணிக்கையும் வச்சு பார்த்தோம்னு சொன்னா பார்த்தாலே தெரியுது எல்லாம் பொய். இவ்வளவு பேரை கொண்டாந்து அடைக்கப்பட்டாங்க ஒரு ஊர்ல. இது மாதிரியான ஒரு கொத்து கொத்தாக சகாபாக்கள் அடங்கப்படுற அளவுக்கு உள்ள ஒரு ஊரோ அதுக்குரிய ரீசனோ அதுக்குரிய வரலாற்று சான்று கூட கிடையாதுன்னு சொல்லி அந்த சுத்தி பார்த்தாரு பாருங்களேன். அவர் சொல்றாரு எல்லாமே வந்து இவங்க எல்லாரும் மதினாவில் இருக்கிறாங்க. இப்ப நான் சொன்னேன் அவ்வளவு பேர் இவ்வளவு பேரும் வாட்சி சொல்றாரு தல்ல தலைகள் அஹ்பார் ஆதாரபூர்வமான செய்திகளால் நிரூபணமாக இருக்கிறது அன்ன அக்சர ஹாவுலாயி பில் மதீனத்தி மசூரத்தும் குபூரஹும் ஹுனாக்க. இன்னைக்கு வரைக்கும் மதீனாவில் இவங்களுடைய கபர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பெயர் பட்டியல் வாசித்தவர் சொல்றாரு இவ்வளவு பேருடைய கபர்கள் அதிகமான பேருடைய கபர்கள் மதீனாவில் இருந்து கொண்டு இருக்க இவங்களுக்கு எல்லாம் இங்க ஒரு கபர் போட்டிருக்கிறாங்க. மதீனாவில் இல்லாத கூட பரவாயில்ல. இந்த பெயர் உள்ளவர்களுடைய வரிசைய பட்டியல் போட்டு சொல்றாரு. அது ஒரு 30 பேர்ல சொல்றாரு, 30 மேற்பட்ட சகாபாக்கள் பட்டியலை போட்டுட்டு இவ்வளவு கபரை ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டு காட்டுறாங்க சகாபாக்கள் காட்டுறாங்க. இதுல அதிகமான பேருடைய கபர்கள் வந்து மதீனாவில் இப்பவும் புரூப் ஆதாரபூர்வமா இருந்து கொண்டிருக்கிறது மக்கள் பார்த்து கொண்டிருக்க. அப்ப இருந்திருக்கு, இப்ப அடையாளம் தங்க அடையாளம் இருந்திருக்கு, பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இது பொய்யா சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த கபரின் பெயரால் வந்து நிறைய கட்டுக்கதைகளை உண்டாக்கி இருக்கிறார்கள். இதுல வந்து ரொம்ப முக்கியமான இந்த கபர் மேட்டர்ல ஒன்னு என்னன்னு கேட்டா ஹுசைன் ரலியல்லாஹுக்கு மட்டும் அவருக்கு தலை வேற உடல் வேறையா பிரிச்சு விட்டாங்கல்ல, அதனால அவருக்கு மட்டும் ரெண்டு கபர் இருக்குது, தலைக்கு ஒரு கபரு அவருடைய உடம்புக்கு ஒரு கபர். இந்த உடம்பு வந்து கர்பலாவில் அடக்கம் செய்யப்பட்டதுல மாற்றுக்கிறது கிடையாது. கர்பலாவில் கொல்லப்படுறாரு, கொல்லப்பட்ட உடனே அந்த பாடியை எங்கேயும் எடுத்துட்டு போலவங்க அங்கே போட்டுறாங்க. நான் கொலை செஞ்சுட்டேன்னு காட்டுவதற்காக வேண்டி அப்துல்லா இப்னு ஜியாதுங்கிறவன்ட்ட அந்த ஹுசைனுடைய தலையை மட்டும் கொண்டு போறாங்க. இந்த பாருங்க கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி ஈராக்குக்கு என்ன செய்யறாங்க, அந்த தலையை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த தலை வந்து கர்பலாவில் இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. அது எங்க இருக்குன்னு கேட்டா புகாரியில கூட அது சம்பந்தமான ஹதீஸ் இருக்கிறது. புகாரியில கூட என்ன வந்ததுன்னா அவருடைய தலையை வந்து தனியா எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணிருக்கிறாங்க, கொண்டு போயிருக்கிறாங்க வந்துட்டு அப்படிங்கிறதுக்கு வந்து புகாரியில என்ன வருதுன்னா 3748
3748 மோ புகாரில 3748 என்ன இருக்குன்னு கேட்டா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க ஹுசைன்